ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம 30 டே செல்ஃப் டெவலப்மெண்ட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு 13ஆம் நாள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் டெவலப்பிங் ப்ராக்டிக்கல் திங்கிங். இது சொன்ன உடனே நிறைய பேரோட மனசில், அப்போ நான் மனசில் சொல்கிறது கேட்க வேண்டாமா, கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்களே, இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் நான் நம்ப வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இன்ட்யூஷனோ இல்லை கட் ஃபீலிங்கோ இல்லை மனசு உள்ளே சொல்கிறதுக்கோ நீங்கள் எந்த எஃபர்ட்டும் எடுக்க வேணாம். இது எப்பயுமே உங்ககிட்ட தான் இருக்க போகுது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு டூலாக, ஒரு கருவியாக சிந்திக்கும் திறமையை நம்ம வளர்த்துக்கொண்டால் எப்போ பயன்படுதோ அட்லீஸ்ட் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. நிறைய வாட்டி உங்களுடைய மனசை வச்சு எடுக்கிற முடிவுகள் தவறாக போகும்போதும், இன்ட்யூஷனை வச்சு எடுக்கிற முடிவுகள் தப்பாக போகும்போதும் அட்லீஸ்ட் இன்னொரு கருவி உங்கள் கையில் இருக்கும் இல்லைங்களா. அதுக்காகவாவது அட்லீஸ்ட் இந்த ப்ராக்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணிக்கோங்க. நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் பெரும் முடிவுகளை நம்ம எடுக்கும்பொழுது என்ன தான் மனசுக்குள்ளே இது சரின்னு தோணினாலும் அது அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு வேணால் நீங்கள் உங்கள் மனசை கேட்கறது வச்சு நடந்துக்கலாம். பெரிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் திங்கிங்கை யூஸ் பண்ண வேண்டியது நிறைய நாட்களில் அவசியமாக இருக்கும். சரி, நான் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும்னு யோசிக்கிறேன், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சில வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதை வைத்து இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்குங்க. முதல்ல இந்த பாசிபிள் அப்படின்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணுங்க. பாசிபிள்னா என்னன்னா, உலகத்தில் எல்லாமே பாசிபிளுங்க. இது வரைக்கும் நடந்திருக்க விஷயம், இதுக்கப்புறமா நடக்க போகிற விஷயம், உங்கள் கற்பனையில் இருக்க விஷயம் எல்லாமே பாசிபிள். எப்போ வேணால் நடக்கலாம். ஆனால் எப்போ வேணால் நடக்கலான்றதுக்காக அது நடக்கும் நம்புறது சரியா தவறா? இந்த பாசிபிள்ன்ற வார்த்தைக்கும் ப்ராபபிள்ன்ற வார்த்தைக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சிக்க வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம். ப்ராபபிள்னா என்னென்னா, ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்களை வைத்து ஒன்று இப்படி நடக்கலாம் இல்லை அப்படி நடக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது தான் ப்ராபபிள். இப்போ ஒரு உருவாகாயனை தூக்கி போடுறீங்க, அது ஒன்று தலையாக விழணும் இல்லை பூவாக விழணும், இதுதான் ப்ராபபிலிட்டி. மேலே தூக்கி போட்ட காயின் அப்படியே மறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா கிடையாது. நீங்கள் பூமியில் இருக்க வரைக்கும் மேலே போட்ட காயின் கீழே வந்தே தீரணும். அன்லெஸ் உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, காயினை தூக்கி பூமிக்கு வெளியே போட்டுற முடிகிற அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னா ஒழிய கண்டிப்பாக அந்த காயின் கீழே வந்தே தீரணும். இதுதான் ப்ராபபிள். ஆனால் கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, ப்ராபபிளை கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியாதுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தாயபாசை தூக்கி போடுறீங்க, அது 12 விழுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. 12 ஒரு வாய்ப்பு இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அது 12 விழுன்னு எதிர்பார்க்கறது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12 மேலே உங்களுடைய வாழ்க்கையே அடமானம் வச்சு விளையாடுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வந்தார், அவர் கரெக்டாக 12 சொல்லிட்டு போட்டார், 12 விழுந்துருச்சு, அப்போ அது எனக்கும் நடக்கணும் இல்லைங்களா அப்படின்னீங்கன்னா அது நடக்கலாம். ஆனால் நடக்கும்னு கண்டிப்பாக நம்புறது எவ்வளோ பெரிய தப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம மனசு சில நேரங்களில் ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால மட்டும் அது நடந்துரும்னு நம்புகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம். இப்போ நானோ இல்லை இதை வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களோ சச்சின் டெண்டுல்கர் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகலாம் அப்படின்றது தான் பதில். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா, ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியும், நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் லெவலில், நம்ம தெருவில், நம்ம டிஸ்ட்ரிக்டில், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டேட்லையாவது ஓரளவுக்கு நல்ல பேட்ஸ்மேனாக எவால்வ் ஆகணும் அப்படிங்கிற உண்மை தெரியும். ஸோ ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நம்மளுடைய எமோஷன்ஸை ஒதுக்கி வச்சுட்டு எது நடக்கிறதுக்கான உண்மையான வாய்ப்பை கொண்டிருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்க்கறது தான் இந்த ப்ராக்டிக்கல் திங்கிங். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிர்பார்ப்புகளை ரீசனபிளாக வச்சுக்க வேண்டியது அவசியம். இதை போன்று காரண காரியத்துடன் உண்மைகளை வைத்து யோசிக்காவிட்டால் நம்ம வாழ்க்கையில் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் வரும். அதன் பிறகு நம்ம வாழ்க்கை எதனால தவறாக போகுதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். கடைசி அந்த ப்ராக்டிக்கல் திங்கிங்கில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பி கேர்ஃபுல் ஆஃப் பயஸ். பயஸ்னா என்ன அப்படின்னா சார்ந்து இருப்பது. இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒட்டினா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நாட்களில் நம்ம அதை தாண்டிலாம் யோசிக்க மாட்டோம், அதுதான் உண்மை அப்படின்றத மனசில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். இதனால தான் நிறைய பேர் ஏமாறுறது. ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதிர்பார்க்கும் பதில் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த எதிர்பார்க்கும் பதில் வந்தாலும் சரி, அதற்கு காரண காரியங்கள் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள், உங்களுடைய ப்ராக்டிக்கல் திங்கிங் கண்டிப்பாக வளரும். ஸோ இன்று முதல் ப்ராக்டிக்கல் திங்கிங்கை உங்கள் வாழ்க்கையில் அமல்படுத்த முயற்சி பண்ணுங்கள். சைக்காலஜி இன் தமிழ் இந்த மாதத்தின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவர்கள் தான், இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.